ஹாய், ஹலோ, வெல்கம் டு நாகா தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு யூனிவர்சல் ட்ரைபாடோட மவுண்ட் அடாப்டர் கிளிப் வித் அட்ஜஸ்டபிள் கிளாம்ப் ஃபார் மொபைல் ஃபோன் தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ரைபாட் வச்சிருக்கீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இல்லை சார், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதோட ஷிப்பிங் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு கவர் மட்டும் தான் இருந்தது. இப்போ நான் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். இந்த மொபைல் ஹோல்டரோட வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்க்ரூ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம வந்து எதர் போர்ட்ரேட் ஆர் வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு நம்ம அந்த ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ண முடியும். எந்த பொசிஷன் வெட்டி இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணால், இப்போ இது பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மோட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து டைட் பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் லென்த்து வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும் மொபைல் டு மொபைல். ஸோ லென்த் இன்க்ரீஸ் மொபைல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம லென்த் இந்த மாதிரி ஸ்க்ரூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய மொபைல் வந்து யாருமே வச்சுருக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லணும்னா 56 mm டு மேக்ஸிமம் 105 mm வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெளியிலேயும் வந்துடும். வேணும்னா அதே சேம் அதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வச்சு ஆப்போசிட்டில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து இப்போ கம்மியாகும். ஸோ எந்த ஹைட் வேணுமோ அந்த இடத்துல வச்சு இந்த ஸ்க்ரூ நம்ம ஜஸ்ட் டைட் பண்ணால் போதும், மொபைல் வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து பிடிச்சிக்குது. ஏன்னா ஒரு ட்ரைபாட் வாங்கும்போது நம்ம மொபைல் வைக்கும் போது சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மொபைல் எல்லாமே இப்போ காஸ்ட் நியர்லி 20,000-25,000 rupees போட்டு வாங்குகிறோம். ஸோ இதில் ட்ரைபாட் வந்து நம்ம குவாலிட்டியாக இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டரும் குவாலிட்டியாக இருக்கணும். இந்த இடம் வந்து பிளாஸ்டிக் நல்லாவே இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து கிரிப் கொடுத்துருக்காங்க நம்ம மொபைல் வைக்கும் போது கீழே உழுவாமல் இருக்கிறதுக்காக. திஸ் இஸ் தி ஃபுல் சைஸ் வியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்புக்கு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பொசிஷன் நம்ம லேண்ட்ஸ்கேப் மேபி அப் அண்ட் டவுன் சேம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 360 degrees இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட், இது லேண்ட்ஸ்கேப். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒன் ஹேண்டில் உங்களுக்கு இது நான் எப்படி யூஸ் பண்ணுறது என்னோடய ட்ரைபாடில் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நான் ஜஸ்ட் சிங்கிள் ஹேண்டில் தான் உங்களுக்கு நான் இப்போ வந்து அன்ஸ்க்ரூ பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ நான் ஒரு சிங்கிள் ஹேண்ட்லேயே நான் ஸ்க்ரூ பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஸ்க்ரூ நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இன்செர்ட் பண்ணுறதுக்கும் சேம் அதே மாதிரி தான். ஜஸ்ட் சிங்கிள் ஹேண்ட்லேயே நான் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணுறேன். ஜஸ்ட் நேராக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ எந்த பொசிஷன் டைட்டாக இருந்தோ அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் விட்டுறலாம். கொஞ்சம் லைட் டைட் பண்ணிட்டு விட்டுறலாம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு டைட் ஆகிடுச்சு. இதோட உங்களுக்கு இப்போ தூக்கி எடுத்தப்பா கிட்டத்தட்ட 500 grams இருக்க ட்ரைபாடே இது வந்து தூக்குது. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் பில் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் ஒரு மொபைல் ஆர்டர் வாங்குறதா இருந்தால் இந்த பெஸ்ட் ஆப்ஷன் இது நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது யூனிவர்சல் 360 degrees யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஒரு ப்ரைஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க 287 வித் நீங்கள் வேறு ஏதாவது ஷிப்பிங் பண்ணும்போது இது வச்சு போட்டிருக்கேன். அண்ட் பி சேஃப், பாய்.